हेलो वीवर्स वेलकम टू आंटनी சமையல் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாம் நல்லா இருக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்ன அப்படினு சொன்னா தாபா ஸ்டைல் அண்டா மசாலா ஓகே அதாவது என்ன அப்படினாக்க ஹோட்டல் ஸ்டைல் முட்டை மசாலா தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் நான் இங்க ஒரு 4 முட்டை வேக வச்சு எடுத்துக்கறேங்க அத நம்ம ஹோல் பண்ணிக்கலாம் இப்படி ஏனா நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஆயில்ல போட்டு அப்படினம்னா இது கொஞ்சம் बस्ट ஆகிறதுக்கு चांसेस இருக்குதுங்க அதனால நம்ம இது கொஞ்சம் சின்ன சின்ன ஹோல் போட்டுக்கலாம் இந்த 4 முட்டையிலயும் இந்த மாதிரி ஒரு fork வச்சு நம்ம ஓட்ட போட்டாச்சு ஓகே அடுத்து நம்ம கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம்ங்க ये பட்டர் கரஞ்சதியும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் தனியா தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இத நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இது கலந்தாச்சுங்க நல்லா இப்படி அந்த பட்டரோட சேர்த்து மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து நம்ம இந்த எக்கை நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிப்போம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணியாச்சுங்க இத மாத்திரலாம் வேற பாத்திரத்துல அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கணுங்க அதுல கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாங்க இங்க 2 பச்சை மிளகாய் அடுத்து வந்துட்டு வெங்காயம் 2 வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை வச்சிருக்கறேங்க இத போட்டு நல்லா பொன்னிறமா ஆவறது மாதிரி ஃப்ரை பண்ணுங்க இந்த பாருங்க இந்த மாதிரி பொன்னிறமா நல்லா வரணுங்க நல்லா ஃப்ரை ஆகணும் அப்பதான் வந்துட்டு இந்த மசாலாவோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் இடிச்சு வச்சிருக்கேங்க அது போட்டுக்கலாம் தேவையான அளவு அதை நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் ஜீரகத்தூள் இது வந்து ஜீரகத்தூள் வந்துட்டு வறுத்து அரைச்ச ஜீரகத்தூளுங்க அது போடணும் அடுத்து தனியா தூள் கொஞ்சமா மஞ்சள் தூள் கொஞ்சமா மிளகு தூள் அடுத்து கரம் மசாலா போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிறது மாதிரி கலந்துக்கலாங்க அடுத்து தேவையான அளவு மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் நம்ம போட்டுக்கறோங்க நான் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் போட்டுர்க்கேன் அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு பச்சை வாசனை போயிடுச்சுங்க அடுத்து தக்காளி போட்டுக்கிறேன் இதே நல்லா அந்த மசாலாவோட மிங்கிள் ஆகிறது மாதிரி வதக்கிக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது இந்த கேஷ்யூ பவுடருங்க இது வந்துட்டு இது நம்மளுடைய ஆப்ஷன் தான் இது ரிச்சா வேணும் அப்படின்னு சொன்னா இது போட்டுக்கலாங்க மசாலா எல்லாமே போட்டாச்சுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லா மசாலாவும் மிங்கிள் ஆகி நல்லா கொதி வரது மாதிரி வேக வைப்போம் பாருங்கள் மசாலா நல்லா கொதிஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ண முட்டையை எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் இதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாங்க that's out. For a few minutes it will kodikidunga. நம்ம லாஸ்டா முடிக்க போற நேரத்துல கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் இங்க வந்து போடுறேங்க. அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவி முடிச்சிரலாம். ஹோட்டல் ஸ்டைல் முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டிஷ் வீட்ல செஞ்சு பாருங்கங்க. இதோடைய கமெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறதை எங்களுடைய சேனலுக்கு இங்க தெரியப்படுத்துங்க. लाइक பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, थैंक यू, बाय. स्टे होम, स्टे हेल्दी.